Congratulations, India Glitz, for touching 2 million. That's way to go. ரீசெண்டா த்ரிஷா அப்டேட் பண்ண வெகேஷன் பிக்சர் பார்த்துட்டு பல பேரும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியோட த்ரிஷா நடிக்கிற 96 அக்டோபர் 4 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா கார்த்திக் சுபராஜ் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைமா த்ரிஷா சூப்பர் ஸ்டாரோட பேட்டையில கமிட் ஆயிருக்காங்க. சரி, தன்னோட போர்ஷன்ஸோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சின்னதா ஒரு வெகேஷன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் போன த்ரிஷா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல டால்பின் அவங்க ஹக் பண்ற மாதிரி, கிஸ் பண்ற மாதிரி, அதனோட விங்ஸ் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சில பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணாங்க. இதை பார்த்த அனிமல் வெல்ஃபேர் பர்சன்ஸ் த்ரிஷாவுக்கு அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்ல டால்பின்ஸ் அடைச்சு வச்சு அதை மனுஷங்களோட விளையாட வைக்கிறது அது கொடுமைப்படுத்துறதாகும். இந்த பணக்கார விளையாட்டுக்கெல்லாம் டால்பின் தான் கிடைச்சதா? பீட்டாவோட பிராண்ட் அம்பாசிடரா இருந்துட்டு இப்படி டால்பினை கொடுமைப்படுத்தலாமா? மனுஷங்களோட விளையாடுறது டால்பினோட வேலை இல்ல, விளையாடுறதுக்கு அது டால்ஸும் கிடையாது. டால்பின்ஸை சித்திரவதை பண்ணி தான் சொல்ற மாதிரி கேட்க வைக்கிறது, டால்பின்ஸை மனுஷங்களோட விளையாட வைக்கிறதெல்லாம் கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி பல பேரும் த்ரிஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையோட டைரக்டர் லெனின் பாரதி நடிகர்களை ரசிங்க, ஆனா தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன லெனின் பாரதி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. கொல்லத்துல ஒரு ஏரி போட்டாங்க, முன்னணி நடிகர்கள் நடித்த அந்த ஒரு ஏரி. அதுக்கு அவ்வளோ விசில், அவ்வளோ உற்சாகம், ரொம்ப சந்தோஷம். நடிகர்களை ரசிங்க, தப்புன்னு சொல்ல, தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க. தனி மனிதம் துணி வழிபாடு வேண்டவே வேண்டாம். அதுதான் நம்ம சமூகத்தை இன்னைக்கு வரைக்கும் சீரழிச்சு வச்சுக்கிட்டு, நம்மளோட சொந்த விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கூடாம, நம்ம அப்பா அம்மா போகிறது நைட்ல வந்து ஒரு 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு நடிகர்களாக 2 மணிக்கு உட்காந்து ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெண்டிங் பண்ண உட்காந்துருப்போம். தயவுசெய்து இளைஞர்களே, தரமான படங்கள் வரவேறுங்க, படத்தை ரசிங்க, அதோட விட்டுருங்க, அந்த வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, பெண்ணை உடலா நுகர்வு பொருளாக காட்டுற எந்த திரைப்படத்தையும் புறந்தள்ளி ஒதுக்குங்க. தயவுசெய்து ஆபாச படங்கள், ஆபாசமாக பத்திரத்தை விதைக்கிற படங்கள் தயவுசெய்து பார்க்காதீங்க, புறந்தள்ளணும். ஏன்னா ஒலி இந்த ஊடகம் வந்து மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊடகம். தயவுசெய்து நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையும் கைத்தட்டு இடத்துல இல்லாமல் நீங்கள் இங்கே கைத்தட்டு வாங்குற இடத்துக்கு வரணும் எல்லாரும். அதுக்காக ஒழுங்கு நன்றி. ஒரு சினிமாவை பார்த்து கெட்டு போகாதீங்க, ஒரு கனெக்ட் வாழ்வு கூட வச்சுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரும் இந்த ஸ்டேஜில் ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா ஒரு தொழிலில் இருந்துட்டு இந்த ஒரு தொழிலை பற்றி பேசுறது, நடிகர்களை பற்றி பேசுறது ஒரு தைரியம் வேணும். ஸோ அதை பேசுனாங்க, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப உண்மை. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம அரசியல் புரிதலேருந்து எல்லாமே தப்பு தப்பாக நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் சினிமா தான். எந்த சினிமாவை வரவேற்கணும், எந்த சினிமாவை புறந்தள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாரு அண்ணனுக்கு, ரொம்ப வாழ்த்துக்கள். பிக் பாஸ் 2ல பிக் பாஸ் 2 கண்டெஸ்டன்ட்ஸோட பாட்டுக்கு பிக் பாஸ் ஆடிட்டு இருக்காரு. கஞ்சாகர் பண்ணா பரணியான ஒரு பிரச்சனை இருந்து, ஏ அடிச்சிடும் அப்படின்னு உடனே வெளில, ஐயோ வந்துடு நீ வெளில வந்துடுறாங்க. எனக்கும் ஜூலிக்கும் ஒரு இஷ்யூ இருந்து வெளில வந்துடுறாங்க. பிக் பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் ஐஸ்வர்யா, என்ன இவ்வளோ தப்பு பண்ணி உள்ள வச்சு குணப்படுத்தி சரிப்படுத்தி அனுப்புறாரு, என்ன இது?